கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாமத்தில் இந்த நாளிலே உங்கள் வீடுகளில் வந்து உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு யாவையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ ஜனமே, உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் வாழ்வில் உங்களுக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும், அதை என் தேவன் உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கவலைப்படாதிருங்கள். நாம் இந்த நாளுக்குரிய அருமையான ஆண்டவருடைய வசனத்தை பார்ப்போம். வாருங்கள், சங்கீதம் 105:40 வசனம், கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கேட்டார்களாம், ஆண்டவரே எங்களுக்கு காடைகள் வேணும், நான் வெஜிடேரியன் வேணும் என்று அவர்கள் கேட்டார்கள், எனக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்குறீங்க? ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் என்று எதை கேட்டாலும் சரி, ஆண்டவர் அந்த காரியத்தை உங்கள் வீட்டுக்கு வரப்பண்ணுவார், வரப்பண்ணுவார். தேவஜனமே, அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் வரப்பண்ணுவார், வான அப்பத்தையும் அவர் வரப்பண்ணுவார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் காடைகளை வரப்பண்ணின தேவன் வானத்திலிருந்து அப்பத்தையும் கொடுத்து அவர்களை திருப்தி ஆக்கினார். பாருங்கள், எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு திருப்தி வருகிறது என்றால், உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பின்பதாக ஆண்டவரோடு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது ஒரு திருப்தி வருகிறது. அதுதான் இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 6:49-50-51 அவர் சொன்னார், உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆண்டவர் பாருங்கள், வனாந்திரத்தில் காடைகளை கொடுத்தார். காடைகள் எதை குறிக்கிறது? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வேண்டிய வீடு, கார், பங்களா, இதெல்லாம் காடைகளை குறிக்கிறது. காடை உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதையும் கொடுப்பேன், உன்னை திருப்திப்படுத்துவது. அது மாத்திரமல்ல, அதுதான் உண்மை, நம்மை திருப்திப்படுத்துவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த அப்பம் நம்மை நித்திய ஜீவ காலமாக திருப்தியாக்கும். இஸ்ரவேலர்களை அந்த நாள் மாத்திரம் அதை திருப்தி ஆக்கினது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரமாகிய அப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவனுக்கு நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் பசி உண்டாகாது, என்றென்றைக்கும் தாகம் உண்டாகாது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அது உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தேவையான காடைகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும், வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவ அப்பமாக இறங்கி வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகவும் உங்களுக்கு அவர் அதை கொடுக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இரண்டையும் ஆண்டவர் உங்களுக்கு நாளிலே கொடுத்து உங்களை திருப்தி ஆக்குகிறார், உங்களை திருப்தி ஆக்குகிறார். நாம் ஜெபிப்போம். வாருங்கள், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கூறியிருக்கிறேன் அப்பா, எங்களுக்கு நீர் உலகத்திலும் ஆசீர்வதிப்பீர், எங்களுக்கு உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதித்து அப்பா ஆவிக்குரிய ரீதியிலும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, வானத்திலிருந்து உம்முடைய அப்பம் இறங்கி வரட்டும், உம்முடைய வசனம் இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலக்கி போடுகிறோம் ஆண்டவரே, முன் செல்ல ஜெயம் எடுக்க பலந்தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜனங்களை உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியிலும் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறேன் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர், எங்கள் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லமையான பிதாவே. ஆமென், ஆமென்.